வணக்கம் நண்பர்களே, நமது தொழிற்கல் திரைப்பார்வையில் இன்னைக்கு பார்க்க போகிற படம் RRR. ராஜமௌலி மீண்டும் ஒரு முறை தன் திரைக்கதையின் ஜம்பவானாக சம்பவம் செஞ்சுருக்கிற படம் தான் RRR. 1920 சுதந்திர போராட்ட காலத்தில் நடப்பதாக இந்த திரைக்கதையை அமைச்சிருக்கு. தனது கூட்டத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பிரிட்டிஷரால் இழுத்துச் செல்லப்பட்ட சிறுமியை காப்பாற்றும் கொமரம் பீமுவும் சுதந்திர போராட்டத்திற்கான ஆயுதங்களை கொண்டு வந்த பின்னாடி தான் தன் நிலத்தில் காலு வைப்பேன்னு சபதம் எடுத்துகிட்டு கிளம்பி போகிற அல்லூரி சீதாராம ராஜலுவும் எப்படி சந்திக்கிறாங்க, தன்னுடைய இலக்கை நோக்கி எப்படி முன்னேறுறாங்க அப்படிங்கிறத 3 மணி நேர திரைக்கதையாக ராஜமௌலி தந்திருக்கிறார். ராமன் இருக்கும் இடத்துல சீதாவும் இருக்கணுமேன்னு ராம்சரனுக்கு ஜோடியாக ஆலியா பட் கதாபாத்திரத்தை திணித்திருந்தாலும் பீமாக வரும் ஜூனியர் என்டிஆர் மீது மெல்லிதான காதல் கொள்ளும் பிரிட்டிஷ் பெண்மணியே நம் மனசை கவர்றாங்க. இரு பெரும் ஹீரோக்களில் இயக்குனரின் கதைப்படி ராம்சரனுக்கு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாலும் மக்கள் மனசில் இன்னமும் ஜூனியர் என்டிஆருக்கு தான் மார்க் அதிகமாக கிடச்சிருக்குங்க. விசில் சத்தம் சும்மா அதிருதுங்க. இருவரின் இன்ட்ரோ சீன் ஆகட்டும், இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், ராஜமௌலியோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளேவும் விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் தியேட்டரே சும்மா கலர்ஃபுல்லாக ஆக்கியிருக்குங்க. அதே மாதிரி அந்த நாட்டுக்கூத்து சாங், நாட்டுக்கூத்து சாங் வரும்போது யாராவது எந்திரிச்சு போகிறாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஒய்ஃப் கால் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா கட்டாயம் யார் சீட்டை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சும்மா கலர்ஃபுல்லாக அதிரடியாக சும்மா கலக்கியிருக்காங்க சாங்கு. கூடவே சுத்தர சமுத்திரக்கணையும் அஜய் தேவகனும் அனைத்து மொழிக்காகவும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட சிறப்பான அணிகள். படத்தோட கிளைமேக்ஸில் காவி கொஞ்சம் தூக்கலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பீமுக்கு உதவும் நல்ல உள்ளமாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை காமிச்சு தான் ஒரு நடுநிலையானவர்னு ராஜமௌலி நிரூபிக்க முயற்சி செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னதான் கதை நடந்த இடமாக ஆதிலாபாத் ஆக்ரான லாஜிக் சொல்லப்பட்டாலும் வழக்கமான தென்னிந்திய படங்கள் போல் இந்த RRR வந்து நம்ம மனதில் ஒட்டாதது ஒரு நெரிடலாக தான் இருக்கு. லாஜிக் பார்க்காம சினிமா ரசிகர்களுக்காக என்று எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மனதோடு இந்த கதை ஒன்றி போவதில் ஏதோ ஒரு எமோஷனல் பாண்டிங் மிஸ் ஆகுது. மௌலிகாருக்கு கொஞ்சம் பாலிவுட் மோகம் எட்டி பார்க்குது போல். 150 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு 3 மணி நேரத்தை என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு தியேட்டர் பக்கம் போகிறவங்களுக்கு நிச்சயமாக RRR வந்து ஏமாற்றம் கொடுக்காது. மேலும் விவரங்கள் மற்றும் புதிய தொழில் வாய்ப்புகளை தொழிற்கலம் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். www.தொழிற்கலம்